வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் வீக் அஹெட் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இன்றைய தினம் பார்ப்போம். ஓவராலாக பார்த்தோம்னாக்க ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், அன்சர்டனிட்டி அண்ட் டலால் ஸ்ட்ரீட், தென் ஆயில் அண்ட் பாயில், இவையெல்லாம் வந்து ஒரு த்ரெட் ஆன் எக்கானமின்னு சொல்லலாம். அதாவது ஒரு அச்சுறுத்தல், நம்மளுடைய எக்கானமிக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கிறது என்று சொல்லலாம். மேலும் மெயினாக வந்து வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட்டில் என்னென்னலாம் விஷயங்கள் வந்து ஃபோக்கஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு மேலே அடுத்த ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து மார்க்கெட் உள்ளுக்குள்ளே வருது. அதாவது யூபி ஸ்டேட் எலெக்ஷன் அவுட்கம் அண்டு அங்கே யூஎஸில் வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். ஸோ இவை இரண்டும் ஒரு முக்கிய காரணிகளாக இருக்கும் அடுத்த மார்க்கெட்டினுடைய இம்பேக்ட்டுக்கு. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 413 புள்ளிகள் குறைந்து ஒரு பெரிய ஒரு வீக்னஸை வந்து மார்க்கெட்டில் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். மேலும் ரஷ்யா வந்து ஒரு அழுத்தத்தோடு என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க யுக்ரைனோடது. அதுதான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டு இன்புட்டு. ஸோ மேலும் மறுபுறம் எஃப்ஐஐ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் வீழ்ச்சி அடைந்து $76 கீழே இருக்குது. அதுபோல் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு 16,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 6% மேலே விழுந்திருக்கு. எதிர்பார்ப்பு என்னென்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. ஸோ இவை எல்லாம் தான் போன வாரம் நடந்தது. வரக்கூடிய வாரத்தில் வீக் அஹெட் பார்த்தோம்னாக்க, இந்த வீக்னஸ் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டில் இருக்கு இல்லையா, இது வந்து அடுத்த ஒரு சில நாட்களுக்கு இல்லை ஒரு சில வாரத்துக்கு கண்டினியூ ஆகும் போல தெரிகிறது. ஏன்னு பார்த்தோம்னாக்க, இப்போ இந்த ரஷ்யாவுடைய எஸ்கலேட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ், அதுமாரி கமாடிட்டி ப்ரைஸஸ்லாம் ஏறுது, ஆயில் ப்ரைஸஸ் எகெயின் கோயிங் அப், கிட்டத்தட்ட 25% மேலே ஏறியிருக்கு ஆயில். ஸோ ரொம்ப குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் மெயினாக வந்து இப்போ மார்க்கெட் ரிமைன் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ரஷ்யா யுக்ரைன் இன்புட்டு. பட் ரஷ்யா வந்து வில் டேமேஜ் த குளோபல் எக்கானமினே சொல்லலாம் இந்த குரோத்தை. ஸோ கிட்டத்தட்ட மேலும் இந்த இதை பார்த்தோன்னா, இந்த அப்கமிங் ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் சொன்ன இல்லையா யூபி, இது அது வந்து 10th March இருக்குது. அதுமாரி யுஎஸ்னுடைய ஃபெட் வந்து 16th March இருக்குது. இது ரெண்டும் வந்து இந்த நெக்ஸ்ட் 2 weeks வந்து ஒரு பெரிய ட்ரிகராக இருக்கும். அதுபோல் குரூடு வந்து இந்த லெவலில் நின்றுதுன்னா கமாடிட்டி ப்ரைஸஸ் வந்து கண்டினியூஸாக மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் எக்கானமியில் ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆர்பிஐ வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மாடரேட் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்கக்கூடும், நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரக்கூடும். இது எல்லாமே டிரான்சிட் இன் நேச்சர். இது வந்து ஒரு மாதம் இல்லது ஒரு 45 நாட்கள் இருக்கக்கூடும். அதற்கப்புறம் பார்த்தோன்னா டோட்டலாகவே வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் இன்புட் வந்து நாளைய தினம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுபோல் கமாடிட்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க, ஆயில் வந்து கிட்டத்தட்ட 24% மேலே அட்வான்ஸ் ஆகிருக்கு. ஸோ மெயினாக பார்த்தோன்னா 1974 ரேட் லெவலுக்கு அந்த சர்ஜஸ், அதாவது இந்த ஒரு வீக்கில் ஏறினது பார்த்தோன்னா 1974 ஆயில் கிரைசிஸில் ஏறின மாதிரி இருக்குது. ஸோ இட் இஸ் அதுமாரி இப்போ வந்து நியர் ஹையஸ்ட் சின்ஸ் 2008. அதுமாரி கோல்டும் பார்த்தோம்னாக்க பிக்கஸ்ட் வீக்லி கெயின்னு சொல்லலாம். அதாவது July 2020 அப்புறம் இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு வீக்லி கெயின். ஸோ இதுவும் வந்து குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்வெஸ்டர்ஸினுடைய ஆர் த எக்கானமிக் ஃபாலோ அவுட் ஃப்ரம் ரஷ்யாவோட இன்வெஷன் இருக்கு இல்லையா, அதை அசஸ் பண்ணி இந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியில் வந்து டிஸ்டர்பன்சஸ் அண்ட் கெயின் இன் மெட்டல் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஸ்டில் இந்த இன்னும் இம்பேக்ட் கண்டினியூ ஆகுது. 1-2 வாரத்திற்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல்
இந்த குளோபல் டேட்டாவை பார்த்தோமேயானால் யூஎஸில் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ட்ரேட் பேலன்ஸ் அண்ட் ஹோல்சேல் இன்வென்ட்ரிஸ் இருக்குது. வெட்னஸ்டே அன்னைக்கு அந்த ஹவுசிங் மார்ட்கேஜ் இன்புட் டேட்டா இருக்குது. தென் ஜாப் ஓப்பனிங், அது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்கக்கூடும். தேர்ஸ்டே அன்னைக்கு சிபிஐ இருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு மந்த்லி பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. யூரோப்பை பொறுத்தவரை திங்கக்கிழமை அன்னைக்கு ரீட்டெயில் சேல்ஸ் ஃபேக்ட்ரி அவுட்புட் ஜெர்மனி இருக்குது. டியூஸ்டே அன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ட்ரேட் பேலன்ஸ் அதெல்லாம் இருக்குது. வெட்னஸ்டே வந்து பேரூலின் ப்ரைவேட் செக்டார். சைனா திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா ட்ரேட் பேலன்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட். வெட்னஸ்டே அன்னைக்கு சிபிஐன் மணி சப்ளை. இந்தியாவில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஐஐபி டேட்டா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வாரத்துக்குண்டான வரக்கூடிய வாரத்துக்குண்டான டேட்டாஸ். ஸோ இதனுடைய இம்பேக்டும் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நேர்களே, நாளைய தினம் நாம் சந்தைகளுடைய போக்கு வருவாரம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி யுத்திகளை எல்லாம் கையாள வேண்டும் என்பதனை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.